ஹை வியூவர்ஸ், வெல்கம் மை சேனல். வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப பெண்களுக்கு பயனுள்ள வீட்டு குறிப்புகள் பற்றி பார்ப்போம். எலுமிச்சை சாதம் செய்யும் போது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாயை மிக்சியில் அரைத்து வதக்கி பின் சாதம் போட்டு கிளறினால் சுவையாகவும் மாறுதலாகவும் இருக்கும். தேங்காய் சாதம், புளி சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதங்களுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்தால் வாசனை தூக்கும், பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். சிறிது தனியாவையும் காய வைத்த இரண்டு மிளகாயையும் எண்ணெயில் விட்டு வறுத்து பொடி செய்து கலந்து வைத்திருக்கும் எலுமிச்சம்பழ சாதத்தில் தூவி கிளறினால் தனியா பொடி ஊறி எலுமிச்சை சாதம் ருசி அபாரமாக இருப்பதுடன் வித்தியாசமாகவும் கலராகவும் இருக்கும். சாதம் மீந்துவிட்டால் அதனுடன் ஜவ்வரிசியை வெந்நீரில் ஊற வைத்து பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு போட்டு அரைத்து குக்கரில் வைத்து 4 விசில் வந்தவுடன் இறக்கி சாதத்தில் கொட்டி கலந்து பிளாஸ்டிக் பேப்பரில் கிள்ளி வைத்து வெயிலில் காய வைத்து எடுத்தால் சூப்பரான வத்தல் தயார். புளிக்காய்ச்சல் தயாரித்து கொண்டு புளிசாதம் கிளறுவதற்கு முன் சூடான சாதத்தில் கொஞ்சம் நெல்லெண்ணெய் ஊற்றி கிளறவும். சிறிது மிளகு, வெந்தயம், சீரகம், கடலை பருப்பு ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து வைத்து கொண்டு புளிக்காய்ச்சலுடன் அந்த பொடியையும் தேவையான அளவுக்கு தூவி கிளறினால் கோவில் பிரசாதம் போல அருமையாக புளிசாதம் இருக்கும். சாதம் சமைக்கும் போது 1 தேக்கரண்டி வெண்ணெய் சேர்த்தால் பருக்கைகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளாமல் தனித்தனியாக இருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.